ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் எல்லாருக்கும். தீபாவளி வாழ்த்துக்கள். வர சனிக்கிழமை தீபாவளி வருது இல்லையா, எல்லாரும் சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடணும்னு அந்த பகவானை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் சொல்லலான் இருக்கேன். இது மகாபாரத காலத்துல நடந்தது. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு, இவன் கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா பணம் தங்கவே மாட்டேங்கிறது, லக்ஷ்மி ஒட்டவே மாட்டேங்கிறா, காசெல்லாம் செலவாயிடுறதுன்னு நிறைய பேருக்கு இது ஒரு குறை இருக்கு. மகாலட்சுமி எங்க வாசம் பண்ணுவா, எப்படி நம்மளுக்கு பெரியவாள் சொல்லியிருக்கா இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நகத்தை சாயங்காலம் வெளியில வெட்டக்கூடாது, செவ்வாய் வெள்ளி வெட்டக்கூடாது, சாயங்காலம் நேரத்துல தலைவாரக்கூடாது, இப்படி எவ்வளவோ நம்மளுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் செஞ்சா லட்சுமி தங்க மாட்டான்னு, அது மாதிரி சம்பந்தப்பட்டதுதான் இன்னைக்கும் நான் சொல்ல போற கதை. கிருஷ்ணரோ அர்ஜுனனோ எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணருக்கு வந்து அர்ஜுனன் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், தன்னோட கிருஷ்ணரோட ஒரு நல்ல ஒரு சிஷ்யன் அர்ஜுனன். அதே மாதிரி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதைத்தான் அர்ஜுனன் கேட்பான், கிருஷ்ணர் சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கறது கிருஷ்ணரோட வார்த்தைக்கு மறுபேச்சு பேச மாட்டார் அர்ஜுன். அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு உறவு. கிருஷ்ணரோ அர்ஜுனனோ ஒரு நாள் சாயங்கால வேளையில வீதி உலா போயிட்டு இருக்கா. வீதி உலா ஜென்ரலா அரசர்லாம் வீதி உலா போறச்சு பின்னாடி வந்து இந்த வீரர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி எப்பவும் வருவா இல்லையா, அவ கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொஞ்சம் மரவா வந்துட்டு இருக்கா, இவா வீதி உலா போயிட்டு இருக்கா. அப்ப வழியில ஒரு வயசானவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அர்ஜுன் இவா வரதை பார்த்தோம்னா அந்த அர்ஜுன்கிட்ட, மகராசா சாமி ரொம்ப பட்னியா இருக்கேன், என் குடும்பமே பட்னியா இருக்கு, நீங்க தான் பார்த்து ஏதாவது உதவினா எனக்கு சந்தோஷமா இருக்கும், சாப்பாடு போடாம என் குடும்பம் தவிக்க விட்டுட்டு இருக்கேன், என் குடும்பத்தை நானே நீங்க தான் ஏதாவது பார்த்து தர்மம் பண்ணணும்னு இந்த பிச்சை எடுக்கிற அந்த பெரியவர் வந்து கேட்டோன்னா அர்ஜுனனுக்கு அப்படியே மனசு இழகி போயிடுறது. உடனே வந்து தன்கிட்டேந்து ஒரு 1000 பொற்காசுகள், ஒரு துணிப்பை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து அர்ஜுனன் அந்த வயசானவருக்கு தூக்கி கொடுக்கறான். இத கிருஷ்ணர் இப்படி கைகட்டி இப்படி சிரிச்சு ரசிச்சு அப்படியே பார்த்து நிக்கிறாரு கிருஷ்ணர். அவன் கொடுத்துடா அந்த வயசானவருக்கு ஒரே சந்தோஷம், ஆகா இதை வச்சுன்னு நம்ம நிறைய காலம் தள்ளலாம், நிறைய வருஷம் இதை வச்சு ஓட்டலாம், இனிமே நம்ம பிச்சையே எடுக்க வேண்டாம், நம்ம உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப கணக்கு போட்டுன்னு அவன் போறான். மறுநாள் சாயங்காலமும் இதே மாதிரி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இதே மாதிரி வீதி உலா வந்துட்டு இருக்கான். அன்னைக்கும் அந்த பிச்சை எடுக்கிற அந்த பெரியவர் வந்து உட்காந்துட்டு இருக்காருங்க. அவரை பார்த்த உடனே இவனுக்கு அர்ஜுனனுக்கு ஆச்சரியமா போயிடுது, நேத்திக்குதான் நம்ம அவ்வளவு கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம், ஏன் திருப்பி இவர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது பெரியவர்கிட்ட கேட்கிறான், என்ன பெரியவரே இன்னைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நேத்திக்கு நான் அவ்வளவு உங்கள்கிட்ட கொடுத்தேனே அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, இந்த மாதிரி நேத்திக்கு நான் எடுத்துட்டு போனேன், ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போனேன், போற வழியில வீட்டுக்கிட்ட போறச்சு அங்க ஒரே இருட்டா இருந்ததா, அந்த இடத்துல வந்து யாரோ திருட வந்து நான் வச்சிருந்துக்கிற பைய புடிங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டான், பணத்தை தவற விட்டுட்டேன், நீங்க கொடுத்த பொற்காசுகளை தவற விட்டுட்டேன், நீங்க தான் பார்த்து ஏதாவது உதவணும்னு இந்த கேட்கிறாரு இந்த பிச்சை எடுக்கிற பெரியவர். அர்ஜுனன் பாக்குறான், சரி அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருந்து ஒரு நவரத்தின கல்லை எடுத்து கொடுக்குறான். அப்பவும் கிருஷ்ணர் இப்படி கை கட்டிட்டு எப்படி சிரிச்சிருந்தே அர்ஜுனன் கொடுக்கறது அப்படி பார்த்து சிரிச்சுட்டு பார்த்துட்டு இவன் இதை வாங்கிட்டு போறான். போகும்போதே இவனுக்கு மனசுக்குள்ள, இதை எடுத்துட்டு போய் நம்ம கடையில போய் வித்தோம்னா விற்கிறதுக்குள்ள யாராவது புடுங்கின்னு போயிட்டா என்ன பண்றது, இல்ல இதை நம்ம வந்து வீட்டுல போய் சொன்னா நீ எங்க இருந்து திருடிட்டு வந்தா என்ன பண்ணினு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, நம்ம பேசாம எதுவுமே சொல்ல வேண்டாம், கொண்டு போய் நேர அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றான், இது யாருக்கிட்டையுமே சொல்லாம கொள்ளாம அந்த ஒரு பரன் மேல ஒரு பானை இருக்கும், அந்த பானையில தூக்கி அந்த நவரத்ன கல்ல தூக்கி வச்சுடுறான், யாருக்கும் சொல்லாம தெரியாம வச்சுடுறான். இது என்ன ஆகுதுன்னா, மறுநாள் காலையில அவனோட மனைவி கிட்ட கூட அவன் சொல்லல இந்த மாதிரி எனக்கு கொடுத்தாரு நவரத்ன கல்ல கொடுத்தாரு கொண்டு வந்தேன்னு. ஆனால மனைவி என்ன பண்றா, நதியில தண்ணி ஆத்தங்கரையில போய் தண்ணி எடுக்கிறதுக்கோசரம் அந்த பானையை எடுத்துட்டு போறா, பானையை எடுத்துட்டு தண்ணி எடுக்க போறா, அவளுக்கு தெரியாது இல்லையா, அதனால பானையை எடுத்துட்டு போறா. தண்ணியில போய் இப்படி ஒரு இப்படி சோழ்த்து சோழ்த்தி தானே தண்ணியை எல்லாரும் எடுப்பா, அது மாதிரி இப்படி சுத்தி 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 இந்த பானையை சுத்தி சுத்தி தண்ணியில நோக்கி தண்ணியை எடுத்துடுறா. அந்த தண்ணி எடுக்கும்போது அந்த கல் அதுல போயிடுறது, அது எவ்வளவு தெரியல, அது தண்ணி எடுத்துட்டு வந்துடுறா. அவ தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப இவன் அவளோட கணவர் தான் இவன் இந்த வயசானவர் இவர் பார்த்து விடுறாரு, நீயோ இது என்ன இந்த பானையில நம்ம கல்லை வச்சோம்னா இவ பாட்டுங்க இங்கோ தண்ணி எடுத்துட்டு வராளே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் இந்த எங்க போனேன், என்ன எதுக்கு இந்த பானையை எடுத்துட்டு போனேன்,
என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானையை எடுத்து கையை எடுத்து விட்டு பாக்குறார். அவருக்கு அந்த கல்லு கிடைக்கல. அவளை பிடிச்சி திட்டுறாரு, நீ எப்படி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போன அடிப்பாவி, எனக்கு இந்த மாதிரி வந்து கல்லு நவரத்ன கல்லு எனக்கு அது மகராசம் கொடுத்தாரு, இப்படி நீ கொண்டு தண்ணியில விட்டுட்டு வந்தது, எந்த ஆத்தக்கரையில விட்ட, எங்க பண்ண, எப்படி விட்டேன்னு ஆயனை கேள்விக்கிட்டு போய் அந்த நதியில போய் கையை விட்டு விட்டு தேடுறது. ஓடுற தண்ணியில அது எப்படி கிடைக்கும், அது போயிடுறது. வருத்தப்பட்டு அப்படியே வந்துடுறான் வீட்டுக்கு. மறுநாள் சாயங்காலமும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இதே மாதிரி வீதி உலா வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த வயசானவரும் உட்கார்ந்துட்டு இருக்க பார்த்தவொடனே இந்த தடவை அர்ஜுனனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுறது. என்ன 1000 பொற்காசுகளை கொடுத்தோம் தொலைச்சிட்டு வந்தாரு, இன்னைக்கு நவரத்ன கல்யாணத்துக்கு கொடுத்துருக்கோம், இன்னைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த பெரியவர்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமா வேற போயிடுறது. போய் கிட்டக்கு போய் இந்த மாதிரி கேட்டாக்கா, என்ன என்ன பெரியவரே என்ன பண்ணீங்க நீங்க நேற்று கொடுத்தது அப்படின்னாக்க, இந்த மாதிரி என் மனைவி தெரியாம அந்த பானையை பானைக்குள்ள போட்டு வச்சிருந்தேன், யாருக்கும் தெரிய வேண்டான்னு அதை எடுத்துன்னு போய் தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி தண்ணி முள்ளும் போது விட்டுட்டு வந்துட்டா, அதனால அதுவும் என் கையை விட்டு போயிடுச்சு, இப்ப நான் எதுவும் இல்லாம திருப்பி வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பெரியவர் சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான்னா, அப்பதான் கிருஷ்ணரை பார்க்கறான். முதல்ல 2 தடவையும் கொடுக்கும்போது கிருஷ்ணரை பார்க்கவும் இல்லை, கிருஷ்ணர்கிட்ட கேட்கவும் இல்லை எதுவுமே. இப்ப அப்ப கிருஷ்ணர் நினைக்கிறார், இப்பவாது என்ன பார்க்கணும்னு தோன்றதேன்னு மனசு கூட நினைச்சுக்கிறார், சிரிச்சுக்கிறார். சிரிச்சுட்டு அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது கிருஷ்ணர் சொல்றார், இப்ப வெறும் 2 பொற்காசுகளை கொடு அவருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அர்ஜுனன் உடனே சரி கிருஷ்ணர் சொன்னா தட்டுவாரா பேச்ச, பகவான் பக்கத்துல இருக்கும்போது பகவானை கேட்டு அவன் கொடுத்துருக்கணும் முதலேயே, அதை செய்யல. இப்ப வந்து இப்பவும் கேட்கலன்னு அனுப்பப்பட்டிருந்த, அவர் சொன்னபடியே 2 பொற்காசுகளை எடுத்து அந்த பெரியவருக்கு கொடுத்துடுறான். கொடுத்துட்டு இப்ப இவ ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறான்னா, இவரை நம்ம தொடர்ந்து போவோம், இவர் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அந்த பெரியவரையே பின்தொடர்ந்து கொஞ்சம் கேப் விட்டு பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப இந்த பெரியவர் போயிட்டு இருக்காரு வீதியில. அப்ப அந்த பக்கம் எடுத்த மாதிரி ஒரு மீன் விற்கிறவர், மீன்காரர் ஒருத்தர் வர்றார். அந்த மீனும் கூவிண்டே வராரு, அது சந்தை, அந்த பக்கம் சந்தையில கூவிண்டே வராரு. இந்த பெரியவர்கிட்ட வந்து, சாமி மீன் வந்து இந்த 2 மீன் தான் இருக்கு, உசுரோட இருக்கு இந்த மீன், நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன், நானு கொஞ்சம் இதை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்காரர் வந்து பெரியவரை பார்த்து கேட்கறான். பெரியவருக்கு ஏற்கனவே அவர் முதல்ல 1000 பொற்காசுகள் கொடுத்து சந்தோஷமா போனான், நவரத்ன கல்ல கொடுத்தும் ரொம்ப சந்தோஷமா போனான். இது வெறும் 2 பொற்காசுகள், அவனுக்கு இதுல சந்தோஷமும் இல்லை வருத்தமும் இல்லை, ஒரு விரக்தி மனப்பான்மையில தான் இருந்தாகும். இது 2 காசை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி மீன் வாங்கிக்கலாம் கேட்டவனா என்ன பண்ணா, சரி நம்ம என்னவோ இதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல, சரி உருட்டியாவது மீனை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொற்காசுகளையும் கொடுத்து அந்த 2 மீனை வாங்கிட்டுறான். உச்சரோட இருக்கிற அந்த மீன் 2 வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அந்த ஒரு மீன் வந்து துடிச்சுன்னு இருக்கு, அப்படியே துடிக்கிறது, அப்படியே துள்ளி குதிக்கிறது, ஒரு மீன் அப்படியே துள்ளி குதிக்கிறது. இவனுக்கு பார்த்தா பாவமா போயிடுது, ஐயோ துள்ளி குதிக்கிறது இந்த மீன், இதை போய் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அதனால இதை கொண்டு போய் நம்ம தண்ணியில விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அது பாட்டுக்கு தண்ணியில போகட்டும்னு சொல்லிட்டு தண்ணியில கொண்டு அந்த ஒரு மீனை விடுறான். இன்னொரு மீனை கையில வச்சுட்டு இருக்கான். அந்த மீன் பார்த்தா அதனுடைய சுவாசம், அது மூச்சு விடுறதே சிரமமா இருக்கிற மாதிரி ஒரு திணறல் இருந்தது அந்த மீனை பார்க்கும் பொழுது. இவனுக்கு ஏன் இந்த இது இப்படி ஒரு கஷ்டப்படுறதே இந்த மீன் சொல்லிட்டு அந்த மீன் வந்து அப்படியே வாய லேசா அந்த மூச்சு சுவாசத்துல ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இந்த பெரியவருக்கு. உடனே இந்த மீன் வாய லேசா அப்படி திறந்து இந்த வாய்க்குள்ள கையை விட்டு பாக்குறான். பார்த்தா என்ன ஆச்சரியம், அதுல ஒரு நவரத்னக்கல், அந்த ஆத்துல தவற விட்டாலே அவ மனைவி, அந்த நவரத்னக்கல்ல அதுக்குள்ள இருக்கு, விலை மதிப்பான கல்லு அந்த மீனோட வாய்க்குள்ள இருக்கு. இவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுறது, அதை எடுத்துட்டு கத்தலாம். அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆச்சரியம், ஐயா சிக்கடிச்சு சிக்கடிச்சு சிக்கடிச்சுன்னு ஓ வேகமா கத்தலாம். அந்த சமயத்துல இவர் கிட்ட முதல் நாள் திருடிட்டு போனானே இந்த 1000 பொற்காசுகள் திருடன், அவன் அங்க போயிட்டு இருக்கிறவன் இத சிக்கடிச்சு சிக்கடிச்ச உடனே தன்னைதான் கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அறியாம, ஐயோ ஐயோ நான் இல்ல நான் இல்ல நான் இல்லைன்னு அவன் அறியாம அவன் அவன் தப்பு பண்ணினவன் இல்லையா, அதனால அவனுக்கு வாயில வருது, ஐயோ நான் இல்ல நான் இல்ல நான் இல்லைன்னு அவன் கத்துறான். இந்த அர்ஜுனனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வீரர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கா இல்லையா, அவன் உடனே இந்த திருடனை உடனே பிடிச்சு சுத்தி வளைச்சு பிடிச்சு அவங்கிட்ட இருந்து அந்த 1000 பொற்காசுகள் பையையும் வாங்கிடுறா. அதை தவிர இங்க எல்லாம் திருடின பொருட்கள் எல்லாமும் கிடைச்சு விடுறது, எல்லாமும் கிடைச்சு விடுறது அவனை பிடிச்சதுல. இப்ப
இந்த பெரியவருக்கு நவரத்ன கல்லும் கிடைச்சிருக்கு, அந்த 1000 பொற்காசுகளும் கிடைச்சிருக்கு, அதை தவிர பொருட்களும் இப்ப இந்த பெரியவருக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருது. நம்மளுக்கு எல்லாம சந்தேகம் வருது இல்லையா? என்ன சந்தேகம்? முதலையே இதுலயே அவனுக்கு இல்லாம போச்சு, இப்ப வந்து எல்லாம் எப்படி கிடைச்சது? அதனால இது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார், என்ன என்ன பரமாத்மாவே என்ன நடக்கிறது, இங்க என்ன நடக்கிறது, ஒன்றும் புரியல எனக்கு, இது ஏன் முதலையே அவர்கிட்ட இல்லாம போச்சு, இப்ப ஏன் கிடைச்சது அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறான். அப்ப கிருஷ்ணர் சொல்ற, நீ முதல்ல 1000 பொற்காசுகள் கொடுத்த, அதான் அவன் என்ன பண்ணினான், வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சுயநலமா தன் குடும்பத்துக்கு மட்டும் அதை உபயோகிக்கணும், தனக்குன்னு ஒரு சுயநலமா சிந்திச்சான், நம்ம குடும்பத்துக்கு உபயோகிக்கணும், பொதுநலமா அவன் நினைக்கல, அதனால அந்த 1000 பொற்காசு அவனுக்கு ஒட்டல. அதுக்கப்புறம் இந்த நவரத்ன கல்லை எடுத்துட்டு போனான், அதுலயும் என்ன பண்ணினானோ, யாருக்குமே உபயோகம் இல்லாதபடி தன் மனைவி கிட்ட கூட சொல்லாம கொண்டு அதை எங்கயோ பானையில கொண்டு பதுக்கி வச்சான், அதனாலதான் அந்த நவரத்ன கல்லும் அவனுக்கு ஒட்டல. ஆனா நீ கொடுத்த இந்த 2 பொற்காசை வச்சு அவன் என்ன பண்ணினான், அந்த மீனவருக்கு வாழ்க்கை கொடுத்தான், மீனவர்கிட்ட மீனை வாங்கி அந்த மீனவருக்கும் வாழ்க்கையை கொடுத்தான், அந்த ஒரு மீன் துள்ளி குறிக்கிற மீனை வந்து அதை கொண்டு தண்ணீரையும் விட்டான், பொதுநலத்தோட அவன் இருந்தான், மீனவரும் பழைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுநலத்தோட வந்து இந்த காசை செலவழிச்சான், அதனாலதான் அவனுக்கு வந்து போன செல்வங்கள்லாம் வந்து சேர்ந்தது, சுயநலமா இல்லாம பொதுநலமா அவன் இருந்ததுனால அவனுக்கு எல்லாம் வந்து சேர்ந்தது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற அர்ஜுனனுக்கு சொன்ன. இதுதான் நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த கதையில, நம்ம வந்து எப்பவுமே நமக்கு நமக்குன்னு சுயநலமா சிந்திக்காம கொஞ்சம் பொதுநலமாவும் நாம நினைக்கணும். நமக்கு 4 காசு வந்தா 2 காசை 2 பேருக்கு செலவழிக்கலாம், ஒருத்த கொடுத்து உதவலாம் அப்படிங்கிறத அப்போ செஞ்சோம்னா அந்த இடத்துல மகாலட்சுமி தங்குவாங்கிறத கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னதுதான் நமக்கும் இப்ப இந்த கதை மூலமா நம்மளும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப தீபாவளி வருது, தீபாவளிக்கே நம்ம வந்து செய்யலாம். எத்தனையோ பேர் துணிமணி வாங்க முடியாம, ஸ்வீட்ஸ் வாங்க முடியாம எவ்வளவோ கஷ்டப்படுறவாள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்சது, நம்ம சக்திக்கு முடிஞ்சது 2 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கலாம், கஷ்டப்படுறவாளுக்கு நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து செஞ்சு பொதுநலத்தோட நாம இருந்தோம்னா நம்ம சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கு நன்னா தங்கிட்டு மேல மேல மகாலட்சுமி நம்ம கிட்ட எப்பவுமே நம்மள்கிட்ட வாசனை செஞ்சுட்டு இருப்பா, எல்லோரும் சந்தோஷமா இருக்கலாம். ராதே கிருஷ்ணா, நமஸ்காரம்.